மெரிகான இல்லத்தின் மீதான தாக்குதல்கள், கோட்டபாயவை கொலை செய்ய எடுத்த முயற்சி என குற்றச்சாட்டு. ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்காது, முன்னாள் தமிழ் எம்பி பகிரங்கம். பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டி நடத்துனரை மரத்தில் கட்டி வைத்து அடித்த தனியார் பேருந்து உரிமையாளர். ஆறு கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது, வெளியானது வர்த்தமானி அறிவித்தல். தொடர்பில் விரிவான செய்திகள். அறகறிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் மிரிவான இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனேயே நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையிலும் நடைமுறைக்கு வரவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்து 14 நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அறகறிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்தது. அங்கு வந்திருந்த குழுவினர் கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்றும் நோக்குடன் வரவில்லை எனவும், அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததை தாம் நன்கு அறிவதாகவும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் உள்ளது. எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்குடனேயே தாம் ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை தனக்கு இல்லை என டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்கு சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம். அம்பாறை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளோம். தென்பகுதி மக்கள், அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலுக்கு எதிராக ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். தற்போது ஜேவிபியுடன் இணைந்து போட்டியிடுவதில் எமது இளைஞர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர். ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். அந்த வகையில் எமது இனப்பிரச்சனையாக இருக்கலாம், எமது நிலங்கள் அபகரிக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், கடந்த காலங்களில் அனுபவித்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லாத எமது தேசத்தை அனுபவிக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த ஜேவிபி அரசாங்கம் நிறுத்துமா என்கிற கேள்வி இருக்கிறதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்தொன்றில் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட நடத்துனரை தனியார் பேருந்து உரிமையாளர் தென்னை மரத்தில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஓந்தாச்சிமடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவது, களுவாஞ்சிக்குடி மகளூர் பிரதேசத்தை சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளரின் கல்முனை மட்டக்களப்பு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வரும் பேருந்தில் நடத்துனராக அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தை சேர்ந்த 27 வயது இளைஞர் கடமையாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அந்த பேருந்தில் இருந்து பணத்தை திரடியதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்து உரிமையாளர் குற்றம் சாட்டி கடமையில் இருந்த இளைஞரை இன்று பகல் ஓத்தாச்சிமடம் பிரதான வீதியில் உள்ள பாழடைந்த காணியொன்றுக்குள் இழுத்து சென்று அங்கிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் கடும் கவலை தெரிவித்து போலீசாருக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். அதன் பின்னர் மரத்தில் கட்டி வைத்து அடித்தவரை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக களுவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு கட்சிகள் போட்டியிட முடியாது என தெரிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக தேர்தலில் போட்டியிட முடியாத அரசியல் கட்சிகளின் விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
ஈழவர் ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய இலங்கை பொதுஜன கட்சி, ஐக்கிய லங்கா மகாசபை, லங்கா ஜனதா கட்சி, இலங்கை முற்போக்கு முன்னணி உட்பட ஆறு கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக வேட்பு மனுவை தாக்கல் செய்ய முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவித்துள்ளது. சந்தையில் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதால் முட்டை விலை உயர்ந்துள்ளதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு தலையிட்டு இந்த இடைத்தரகர்களிடம் விசாரணை நடத்தி முட்டை விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் ஒரு முட்டையை 30 ரூபாய்க்கு வழங்க முடியும் என்கின்றனர். அண்மை காலமாக சந்தையில் 28 முதல் 32 ரூபாய் வரை விலை போன முட்டையின் விலை மீண்டும் 40 ரூபாவை தாண்டியுள்ளது. இதன் பின்னணியில் தான் இந்த நாட்டில் முட்டை உற்பத்தி அதிகபட்சமாக உள்ளதாகவும், இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதாலேயே இந்நிலை ஏற்படுவதாக முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.